சற்றுமுன் வெளியான தகவல் மகளிர் தொகை புதிய பயனாளர்கள் இணைப்பு உடனே விண்ணப்பிக்க சிறப்பு ஏற்பாடு அரச பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வெடிக்கல போகலாம் தமிழ்நாட்டில் இந்த மாதம் முதல் மேலும் ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் ரேசன் ஆட்டிதாரர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் அவர்களது சுயமரியாதையை காத்திடும் வகையில் தமிழ்நாடு அரசால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தும் இந்த திட்டம் தற்போது மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது முன்மாதிரி திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாட்டை தொடர்ந்து தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் செயல்படுத்தப்படுகிறது மகாராஷ்டிராவில் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது தமிழ்நாட்டின் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் பயனாளிகள் பயன்பெற்று வருகின்றன பயனாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்த நிலையில் தமிழக அரசு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இணைவதற்கு தமிழக அரசால் பொருளாதார தகுதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன அதன்படி ஆண்டு வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக இருக்கக்கூடாது ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நன்செய் நிலம் அல்லது பத்து ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலம் வைத்திருப்பவர்கள் திட்டத்தில் இணையலாம் ஆண்டு ஒன்றுக்கு வீட்டு உபயோகத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு யூனிட் மின்சாரத்திற்கு குறைவாக பயன்படுத்துவர்கள் உள்ளிட்ட பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன அதேபோல் சொந்த பயன்பாட்டிற்கு கார் ஜீப் போன்ற வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு அறிவித்த பொருளாதார தகுதி பட்டியலுக்குள் வருபவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அவர்களது விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் அதே சமயம் குறிப்பிட்ட இடைவெளியில் பயனாளர்களின் தற்போதைய நிலை குறித்து ஆய்வு செய்யப்படும் திட்டத்தில் இணைந்த பிறகு கார் வாங்கினாலோ குடும்பத்தில் யாருக்கேனும் அரசு வேலை கிடைத்தாலோ ஆண்டு வருமானம் அதிகரித்தாலோ அவர்கள் பயனாளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவார்கள் அதேபோல் புதிய ரேசன் அட்டைதாரர்கள் பொருளாதார தகுதி பட்டியலுக்குள் வந்தால் அவர்கள் தொடர்ந்து இணைக்கப்பட்டும் இருக்கின்றன ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி அலுவலகங்களில் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பங்களை பெற்று இசேவி மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்களை தமிழக அரசு பரிசீலித்து அவர்கள் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இணைக்கப்பட்டு வருகின்றன அதில் மக்கள் பல்வேறு சேவைகளுக்காக இசேவை மையங்களை நாடி வருவதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க சேவை மையங்களை அதிகரிக்கவும் அதன் இணைய சேவையை மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த வகையில் தற்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் புதிதாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர் இதற்கான குறுஞ்செய்தி அவர்கள் பதிவு செய்த மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படுகிறது இது தொடர்பான அறிவிப்பை சிறப்பு திட்ட செயலகத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் வீடியோ மூலம் தெரிவித்துள்ளார் தற்போது இணைக்கப்பட்டவர்கள் ஜூலை பதினைந்து முதல் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுவார்கள் எனவே இருபத்தி ஒன்று வயது நிரம்பிய குடும்ப தலைவிகள் குடும்ப தலைவி இல்லையெனில் அந்த குடும்பத்தில் உள்ள யாரேனும் இருபத்தி ஒரு வயது நிரம்பிய பின் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோரும் இ சேவை மையங்கள் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களும் முப்பது நாட்களுக்குள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அவர்களது விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு ஆவணங்கள் சரியாக இருப்பின் பயனாளர்களுக்கான இணைத்து கொள்ளப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்